வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார், சார் கொஞ்சம் விலாவரியான ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்குமா சார் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் வந்து எத்தனையோ ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குங்க, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னுட்டேன். அப்போ அவர் எனக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் சார், ஆனால் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டே இல்லை சார் மாதிரி. அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ வந்து அவரே பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த உப்பு விற்க போனால் மழை விது சார், மாவு விற்க போனால் காத்தடிக்கு சார்ன்னு சொல்லி பேசினார். இது வந்து இந்த அந்த இதை நான் சொல்லலை, அவர் கேட்குறாரு. ஆனால் இதே கேள்விக்கு வந்து ஒரு 98 வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கூடத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ இன்றைக்கி இருக்க ஐயா இறையன் பையா வந்து அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. அப்போ அவர் கலந்துக்கிற போது அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்குறாரு, சார் நான் பிஇ படிச்சிருக்கேன் சார், நான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியுமா சார், ஏன்னு கேட்டால் அது பூராமே வந்து ஆர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கும் சார், நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் என்னன்னாட்டா, மாவுங்கிறது ஒன்று தான்ப்பா, தோசை சுடுறதும் இட்லி சுடுறதும் உங்க கையில் தான்ப்பா இருக்குன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டார். இதே கொஸ்டின்ஸை வந்து ஒரு ஜட்ஜிட்ட வந்து ஒரு பையன் கேட்குறாப்புல, ஒரு ஜூனியர் அட்வொகேட் கேட்குறாரு, சார் இப்படியெல்லாம் வர்றாங்க சார் கிளைண்ட்டு, இந்த மாதிரி உப்பு விற்க போனால் மழை வீது, மாவு விற்க போனால் காத்தடிக்குன்னு சொல்லி வர்றாங்க சார், இவங்கள மாதிரி அவ்வளோலாம் ஃபேஸ் பண்ண முடியல சார். எனக்கு அவர் கூலாக என்ன சொல்கிறாரு, ஏன் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து பிணைஞ்சு போட்டு போண்டா செஞ்சு விற்க சொல்ல வேண்டியதானே, நல்ல பிஸ்னஸ்ஸே நல்லா இருக்குமே, ரெண்டு காலத்துக்குமே சூட்டை பார்க்குமே, சூடாக சாப்பிட்லாங்க அப்படின்னாரு. இது நிறையா இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்க தெரியல. எல்லாருடைய பார்வையுமே என்னென்னட்டால் ஒரே மாதிரி தான் இருக்குது. நார்த் இந்தியாவிலலாம் அப்படி கிடையாது, இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே மாதிரியாக இருக்குது. இன்க்ளூடிங் கேரளாவை கொஞ்சம் ஒரு 50% சொல்லலாம், ஆந்திராவும் தமிழ்நாடு சேம் தான், கர்நாடகாவும் வந்து ஒரு 50% சொல்லலாம், அவங்களும் நார்த் இந்தியா பேஸ்ட் நிறையா லிங்கில் இருக்காங்க. நம்ம மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அந்த ஒரு இளம் வழக்கறிஞராக வரும்போதே தொழிலே தெரியாமல் தானே வர்றாங்க. அப்போ அவங்க அந்த ஜூனியராக இருக்கும்போதே அவங்க நேமை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட அடுத்து யார் வரமாட்டாங்க, எப்படி வர முடியும்? ஒரு தாலுகா கோர்ட்லேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ அவங்கவுங்க மாவட்டத்தில் இருப்பாங்க, எப்படி வர முடியும்? வர முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா, ஹைகோர்ட்டில் போனோடனே வந்து முதல் கேள்வி வந்து யார்கிட்டயா ஒரு சீனியர்கிட்ட போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி வந்தாங்கன்னா, ஒன்று மதுரைக்கு போகணும் இல்லைன்னா சென்னைக்கு வரணும். அங்கே என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, போன உடனே இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாம்பாங்க. அப்போ ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மனசு கஷ்டமாகி கொஞ்சம் எம்எல் படிச்சிருக்கலாமோ இப்படிலாம் வரும், கொஞ்சம் எம்எல் என்எல்எம் இருக்குல்ல மாஸ்டர் ஆஃப் லா படிச்சிருக்கலாமோ, படிச்சிருந்தால் ஹைகோர்ட்டில் வந்து டெவலப் பண்ணியிருக்கலாமோ, இந்த இது நிறைய பேர் மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த சீனியர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பேசி விட்றாங்க. ஆங்கிலத்திலே அவர்கிட்ட பேசுகிறாங்க, சார் நானும் பொட்டன்ஷியலானால தான் என்னை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க. இதில் தெரியாத விஷயம் தெரிஞ்ச விஷயம்லாம் எது இல்லை. ஜூனியராக வரும்போது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வரணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும். செக்ஷன்னா என்ன, செக்ஷன் ரூமில் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸுக்குமே ஒரு செக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதான் செக்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஜூனியர்ஸுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்பர் ஆக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ப்ராசஸ் ஆகலன்னா என்ன நடந்திருக்குன்னு கேட்குறாங்க, எக்ஸாமினரை பார்த்து கேட்குறாங்க, இது ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அங்கே என்ன ஸ்ட்ரகிள் ஆகுன்றது, அவங்க அதிலேயே பாதி வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அப்போ வந்து ஜூனியர் அட்வொகேட்னாலே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மணி ப்ராப்ளம் வரும்ன்ற சுச்சுவேஷன் தெரியல. எல்லாம் அப்போ டாக்டருக்கு வராதா, இன்ஜினியருக்கு வராதா, பாருங்கள். அப்போ அவங்களுக்குமே அப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா நம்ம தொழிலுக்கு நம்ம தான் வந்து எதிரி. புரியுதா, இப்படி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு உருவாக்கி வச்சுட்டாங்க. புரியுதுங்களா, இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி உருவாக்கி நம்மளை கட்டமைப்பு பண்ணி வச்சுட்டாங்க. இதில் கேட்டகரிஸ் ஜாஸ்தி. இனிஷியலாக வர்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்து பழகணும்னு வர்றவங்க ஜூனியர்னு சொல்லக்கூடாது, தன்னை குமாஸ்தானு கூட சொல்லிட்டு இப்போ எதுவுமே தெரியாமல் பழகிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பழகிக்கிட்டு தான் வந்து ஜூனியராக வரணும். பழகாமல் ஜூனியராக வந்தோம்னா ஜூனியர் தப்பு தாங்க பண்ணுவாருங்க அப்படிம்பாங்க, அந்த இதுக்கு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், பழகணும். அப்போ பழகணும்னா எப்படி சார் பழகணும்னு நிறையா பேர் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சிடணும், கோர்ட்டு தனியாக பிரிச்சிடணும், கோர்ட் ஹால் இருக்குல்ல அது தனியாக பிரிச்சிடணும், செக்ஷன் ரூமை தனியாக பிரிச்சிடணும். புரியுதுங்களா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டூ நாட்ஸை பிரிச்சிடணும். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது பிரச்சனை. அப்போ செக்ஷன் ரூம் போகிறோம்னா ஆஃபீஸில் வந்து ஒரு கோர்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட் இருக்கும், ஒரு ரெட் பெட்டிஷன் ஆஃபீஸ் இருக்கும், ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு செக்ஷன்லையுமே எங்கனங்கனை ஸ்ட்ரகிள் ஆகும், ஒரு பேப்பர் கொடுத்தா எங்கனா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, எப்படி திருப்பி பண்ணுவாங்க, எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க, எப்படி நம்பர் ஆக மாட்டாங்க, ஏன் பண்ண மாட்டாங்கிறாங்க, இதுக்கு இடைஞ்சலானது யார், இதுக்கு என்ன இடைஞ்சல், ஆப்போசிட் பார்ட்டி தான் இடைஞ்சல் பண்ணுவோம்,
இந்த சர்வே பண்ணத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த செக்ஷன் ரூமை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நல்லா கற்றுக்கணும். அடுத்த ஆப்ஷன் வந்து கோர்ட் ஹால். கோர்ட் ஹாலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நிறையா பேருக்கே தெரியாது. கோர்ட் ஹாலில் வந்து உதாரணத்துக்கு ஏய் ஒரு பாஸ் அவர் சொல்கிறான்னு ஒரு சீனியர் சொல்லியிருப்பார். ஆ சார் சொல்லிடுறேன் சார் சொல்லி அவர்கிட்ட ஒரு 500 ஒரு 300 வாங்கிட்டு அவர் போயிடுவார். அப்போ வந்து அவர் போய் பாஸ் ஓவர்னுப்பார், என்ன செக்ஸ் சிசி நம்பர் மட்டும் அவர் தெரிஞ்சிருக்கும் சரியா, இல்லைன்னா ஏதாவது ஓஎஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுட்டு. ஆனால் வந்து அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே திடீர்னு சில ஜட்ஜஸ் என்ன கேட்பாங்கன்னா பிளைண்டிஃப் யாரும் தெரியுமா உங்களுக்கு அப்படிம்பார். தெரியாது, கட்டு கையில் இருக்காதுல்ல, பண்டல் இருந்தால் தானே அவர் வந்து அதை பற்றி பேசுவார். பண்டலை பற்றியே தெரியாமல் போய் பாஸ் ஓவர் சொல்லு அப்படின்னே சொல்லிட்டு வந்துடுவாங்க, புரியுதுங்களா? இதில் வந்து நிறையா பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆகும், அடகடா தப்பு பண்ணிட்டோமே. அப்போ வந்து அந்த கட்டை எடுத்து படிச்சுட்டு நீ வந்து கேளுது. நிறையா ஜட்ஜஸ்க்கு வந்து அது கோவம் தான், நியாயமான கோவம் தானே. எந்த கேஸை பற்றியுமே தெரியாமல் படிக்காமல் வந்து பாஸ் ஓவர் சார் அப்படின்னு சொல்லி சில 370 கொடுக்குறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் தான். அவங்களுடைய பார்வையில் கற்றுக்கங்க படிக்க, இது வந்து தினம் தினம் படிக்கக்கூடிய ஒரு தொழில். அப்படிங்கும்போது தினம் தினம் படிக்கக்கூடிய தொழிலில் வந்து உடனே பணம் வரும்னா வரும், தான் ட்ரை பண்ண. அதுக்குரிய ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, எத்தனையோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் அவ்வளோ கேஸ் வருது, எங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் டெய்லி வந்து ஒவ்வொரு ரிலேட்டடான கேஸ் வரும். அப்படிங்கும்போது அப்போ எந்த எந்த செக்ஷனு என்ன சட்டம் எந்த புக்கை படிக்கணும் என்ன பார்க்கணும்னு சொல்லி இது இதுக்கே எங்களுக்கு பாதி நாள் ஓடிடும், புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இளம் வழக்கறிஞர்கள் செக்ஷன் ரூம் ஓரியன்ட் ஒதுக்கிடுங்க, ஹைகோர்ட் லோயர் கோர்ட் ஒதுக்கிடுங்க. அடுத்து கோர்ட் ஹால். கோர்ட் ஹாலில் வந்து எப்படி நடந்துக்கணும், உங்கள் பண்டல் எப்படி, இப்போ உதாரணத்துக்கு சொல்லல கோர்ட் ஹாலில் வந்து இந்த மாதிரி பண்டல் இல்லாமல் வந்து நீங்கள் சிசி நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பாஸ்வேர்டு கேட்காதீங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இந்த ஒரு சிலருக்குலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 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 சிவில் கேஸுக்கு ஒரு சூட்டுக்கு வந்து அப்பியர் ஆகும் அட்வொகேட்ஸ். அப்போ நம்ம சீனியர் சொல்லி விட்ருவாங்க, நீங்கள் போய் அப்பியர் ஆயிருங்க அப்படிம்பாங்க. எனக்கு வந்து வாய்தா மட்டும் அப்பியர் ஆகிறேன் சொல்லிட்டு வாய்தா கெட்டு வந்துருக்காம்பாங்க. அப்போ இவங்களும் போவாங்க. அந்த அந்த டைத்தில் பார்த்தா அந்த கிளைண்ட் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அட்வொகேட்டை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க கோர்ட்டுக்கு. ரெண்டு மூணு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிட்டு வரும்போது அப்போ வந்து அவர் அட்வொகேட் என்ன செய்வார்னா ஒரு வக்காலத்தில் எழுத்து கொடுங்கன்னு இருப்பார், அவங்க போட்டிருப்பேன். ரெண்டு பேர் கேட்குற அளவுக்குப்புறம் போட்டு வந்துட்டான், எப்படியாவது நமக்கு நல்லது நடந்தாச்சு. அது அங்கே போனால் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க, சார் ஐ எம் அப்பியர் ஃபார் திஸ் பெட்டிஷனர் அப்படிம்பாங்க, ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது ஜட்ஜ் கன்ஃபியூஸ் ஆகிடுனா ரெண்டு பேர், அப்போ நம்ம கிளைண்ட் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு வக்கீலையும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கோர்ட் ஹாலில் என்ன பண்ணணும், புரியுதா? கோர்ட் ஹாலில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு மை லார்ட்ஷிப்பும்போம் லார்டும்போம் கோர்ட்டாரும்போம் இப்படி உள்ள தலையை குனிஞ்சு உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி கோர்ட் ஹால் செட்டப்ஸ் எல்லாம் வந்து பண்டில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரியான ரிலேட்டட் கோர்ட் ஹாலில் எப்படி பேசணும். இப்போ உதாரணத்துக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டரே ஆச்சுன்னு வச்சுங்க, ஐயா நன்றிங்கய்யா, ஸ்டேஷனில் பேசுகிற மாதிரி நம்ம பேசிடக்கூடாது, புரியுதுங்களா? அப்போ ஐயா நன்றிங்க. இப்போ ஹைகோர்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மச் ஆப்ளீஜ்டு மை லார்ட் அப்படிம்பாங்க. அது தெரியாமல் உதாரணத்துக்கு சிலர் தேங்க்யூ சார்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பேசணும் இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இளம் வழக்கறிஞர்கள் எப்படி சார் எப்படி எப்படி தான் சார் வரணும்னா பழகணும். சின்ன செக்ஷன் ரூம் ஓரியன்டாக ஒரு சின்ன விஷயம் அதை பழகிக்கங்க, புரியுதுங்களா? அடுத்து கோர்ட் ஹால் ஓரியன்டாக சில விஷயம் பழகிக்கங்க, பண்டில் ஓரியன்டாக சில விஷயம் பழகி, இதெல்லாம் பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளைண்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கவுண்ட்ரு ஐஏ இந்த மாதிரி இடையில இடையில என்னென்ன லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது இதோ ஒன்று ரிலேட்டடாக நீங்கள் பழகினா மட்டும்தான் நீங்கள் ஜூனியராக வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜூனியர்னு சொல்லி வரணும். இது போக வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே தான் சார் நான் சொல்லிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கில போகவே வளர்த்துக்கணும். நம்ம வேணால் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது விஷயம் அங்கே தானே இருக்குது, நம்ம சொல்கிறத சொல்லிடுவோம் ஆனால் விஷயம் அங்கே தான் இருக்குது. அப்படிங்கிற அந்த பிள்ளையுமே நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும். இதில் வந்து வேறு ஏதாவது சந்தேகம் மருந்தால் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு ரிலேட்டடு, செக்ஷன் ரூம் ஓரியன்டடு, கோர்ட் ஹால் ரூம் ஓரியன்டடு, பண்டில் ரிலேட்டடு. இது போக என்ன டூஸ் டூ நாட்ஸ், டெகட்ஸ் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை மட்டும் கற்றுக்குங்க. நான் ஒரு அடுத்த வீடியோவில் பெட்டிஷன் ரிலேட்டடாக நிறையா வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.